நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, அனைவருக்கும் முதல்ல ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நமது மயூவி திரியாட்ஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இயரிங் வரும், அதே மாதிரி லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா திரு கார்த்தி பிள்ளை சார் அவர்கள் வந்து கேடிவியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது எம்டிக்கு பெயில் மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டு விட்டது, ஆனால் நம்பர் வந்து இன்னும் ஆகலை, நம்பரை வந்து இன்னும் ஆகலை. ஆனால் ஓரிரு நாள் எடுத்துக்கோம், நம்பர் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் தான் காஸ்ட் லிஸ்டிங் வரும், பிறகு இயரிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப வருத்தம் இருக்குது. ஏன்னா நம்ம நேற்று ஏறிங்க வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம். பட் வந்து நம்ம பேட் லக்காக என்னன்னு தெரில, ஏறிங்க வந்து இப்போ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம நம்பிக்கை வந்து கைவிடக்கூடாது நண்பர்களே, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக அதற்கு ஒரு பலன் வந்து கிடைக்கும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதால் வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஷேடான செய்தி, அதெல்லாம் ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன், சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.